வணக்கம். அங்காளம்மன் குடிக்கொண்டுள்ள அனைத்து ஆலயங்களிலும் மயான கொலை நடைபெற்றாலும் மேல்மலையனூரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் விழா பிரசித்தி பெற்றது. மாசி அமாவாசை என்று சக்தியின் ஆவேச வடிவமான அங்காளி பரிபூர்ண சக்தியோடும் திறனோடும் இருப்பாள் என்கின்றன புராணங்கள். சிவபெருமானின் திருமணத்தின் போது சனியின் விளையாட்டால் புரோகிதம் செய்த ஐந்து முகனாகிய பிரம்மனின் ஒவ்வொரு தலைக்கும் தனித்தனியாக தட்சிணை தர வேண்டும் என்று கூற சிவபெருமானும் அதன்படியே செய்தார். ஐந்தாவது தலைக்கு இதுவரை நின்று தந்திடாத திசையில் நின்று தட்சிணை தர வேண்டும் என்று கூறினார். வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு ஆகிய திசைகளும் கலவாமல் தட்சிணை தர வேண்டும் என்ற விதியும் கூற எந்த திசையில் இருந்து தட்சிணை கொடுப்பது என்று தவித்தார் சிவபெருமான். அப்பொழுது பிரம்மன், நான் முடிக்கான சென்றபோது செய்த தவறை பெரிதுபடுத்தினீர்களே, தற்போது ஒரு தட்சிணை கூட கொடுக்க முடியாத நீங்கள் எப்படி பரம்பொருள் ஆவீர்கள் என கேட்க சிவபெருமானோ சினத்தால் பிரம்மனின் தலையை கொய்து, இனி நீ நான்முகன் என அழைக்கப்படுவாய், அதோடு உனக்கு ஆலயங்கள் எங்கும் இருக்காது என கூறினார். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது. பார்வதி தேவியை ரூபத்தில் பூவுலகில் திரிவா என சாபமிட்டாள் சரஸ்வதி தேவி. அதன்படி பார்வதி தேவி பூ உலகில் பல ஸ்தலங்களில் அலைந்து திரிந்து கடைசியாக மேல்மலையனூரில் புற்றல் பாம்பாகவும் உணவு தேடி அலையும் கோலத்தில் சிவபெருமானும் பல காலங்கள் வாழ நேர்ந்தது. பார்வதி தேவியும் சிவபெருமானும் சந்திக்கும் நாளன்று இருவருக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்ற ஸ்ரீ விஷ்ணு பகவானின் ஆலோசனைக்கேற்ப ஒரு நாள் சிவபெருமானின் வருகையை அறிந்தார் பார்வதி தேவி. அன்னபூரணி மூலமாக சுவையான உணவை சமைத்து அதை மூன்று கவலமாக பிரித்து இரண்டு கவலத்தினை சிவபெருமானின் கரங்களில் இருந்த கபாலத்திற்கு ஊட்டினாள். மூன்றாவது கவலத்தை வேண்டுமென்றே கீழே தவறவிட சுவை மயக்கத்தில் கபாலம் உணவை உட்கொள்ள கீழே இறங்கியது. உடனே அங்காள பரமேஸ்வரியாக விஸ்வரூபம் எடுத்து பிரம்மனின் கபாலத்தை காலால் மிதித்து பூமியில் ஆழ்த்தினார். இதனால் ஈசனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் அகன்றது. அம்மனை சாந்திப்படுத்த அம்மாவாசை நள்ளிரவன்று ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடி சாந்திப்படுத்தினார்கள். அம்மன் வலம் வந்த தேரின் சக்கரமாகவும் அச்சாணியாகவும் தேவர்களும் முனிவர்களும் உருமாறி வந்தனராம். அங்காள பரமேஸ்வரியின் ஆர்ப்பாட்டமான விழா என்றாலும் எல்லோரின் வேண்டுகோள்களையும் நிறைவேற்றும் மகத்தான விழா இது. விவசாயம் நன்று நடக்கவும் மரத்தில் காய் காய்க்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் திருஷ்டி தீர்க்க முடியாத நோய்கள் தீர்க்கவும் எளிய மக்கள் விரைந்தோடி வருவது இந்த விழாவிற்கு தான். மயான கொள்ளை சூறை என்பது வேண்டிக் கொண்ட பிரார்த்தனைகள் நிறைவேறினால் பழங்கள், காய்கனிகள், கீரைகள், கொழுக்கட்டைகள், சில்லறை ரூபாய்கள், தானியங்கள் என பல வகை பொருட்களை வீசி எறிந்து கொள்ளை விடுவார்கள். மயானத்தில் திருவிழா முடிந்தவுடன் அந்த சாம்பலை ஒரு துணியில் கட்டி வீட்டு வாசலில் தொங்கவிட்டால் தீய சக்திகள் விலகும், பிரச்சனைகள் மற்றும் சாபங்கள் நீங்கும் என்பது திண்ணம். இங்கு கொள்ளை என்றால் பறிப்பது என்று பொருள் இல்லை, காளி தேவி தீய சக்திகளை விரட்டுவது என்றே பொருள். அங்காளி அம்மனின் அருளால் நம்மை சூழ்ந்திருக்கும் எல்லா தீமைகளும் விலகி நாளும் நலமே சூழ பிரார்த்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம்.